சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். இலங்கையுடனான இந்திய கிரிக்கெட் அணியின் T20 தொடருக்கு கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தேர்வு செய்யப்படலாம் என்று செய்தி வெளியாகியுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு இந்திய அணி சமீபத்தில் ஜிம்பாப்வே அணியுடனான சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி T20 தொடரை 4-1 என கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து இந்திய அணி ஜூலை மாத இறுதியில் இலங்கை அணியுடன் விளையாட சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. இதற்கு முன் இலங்கை அணியுடனான T20 தொடருக்கு ஹர்திக் பாண்டியா தலைமை தாங்குவார் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் அவர் தொடர்ச்சியாக போட்டிகளில் விளையாடாமல் இருப்பதாலும், உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு ஓய்வு கேட்டுள்ளதாலும் பாண்டியாவை தேர்வு செய்வதில் BCCIக்கு தயக்கம் ஏற்பட்டுள்ளது. இப்போது சூரியகுமார் யாதவ் இலங்கை அணியுடன் நடைபெற இருக்கும் 3 T20 போட்டிகளை கொண்ட தொடருக்கு கேப்டனாக செயல்பட உள்ளார் என BCCI வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சூரியகுமார் யாதவ் இதற்கு முன் 2023 நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணியுடனான T20 தொடருக்கு கேப்டனாக செயல்பட்டு அந்த தொடரையும் கைப்பற்றினார். மேலும் இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் அணியின் தேர்வாளர் அஜய் அகர்கர் ஆகியோரின் முதல் தேர்வாக சூரியகுமார் யாதவ் தான் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே IPL போட்டிகளில் கொல்கத்தா ஸ்னைட் ரைடர் அணியில் கம்பீரும் சூரியகுமார் யாதவும் இணைந்து விளையாடியுள்ளனர். இலங்கை உடனான T20 தொடருக்கு இன்னும் 10 நாட்களே இருப்பதால் விரைவில் BCCI இதற்கான அணியை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.